தட்டு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இட்லி அரிசி ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இது வந்து 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த அரிசியை ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்ச பிறகு நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இது வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். 200 கிராம் அரிசிக்கு 100 கிராம் பொட்டுக்கடலை வந்து நம்ம எடுக்கணும். இப்போது இந்த பொட்டுக்கடலை மாவை சல்லடையில் போட்டு சளிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 8 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இது கூடவே ஒரு 30 பல் பூண்டு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் எள், அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த வரமிளகாய் பூண்டு பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துடலாம். அடுத்ததாக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையும் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. முறுக்குக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக பிசைவோம், ஆனால் இதுக்கு வந்து முறுக்குக்கு பிசைஞ்சதை விட கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் ஓகே தான். இந்த மாவும் நமக்கு கையில் ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா கையில் ஒட்டாமல் வருது. இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இந்த ஒரு உருண்டையை வச்சுட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம். உங்கள்கிட்ட வாழை இலை இருந்துச்சு அப்படின்னாலும் வாழை இலையில் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அடியில் ஒரு பேப்பரில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு உருண்டையை வச்சு இந்த மாதிரி மேலேயும் ஒரு பேப்பர் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பூரி ப்ரெஸ் இருந்தது அப்படின்னா அதில் இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சுருங்க. கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு உருண்டையை வச்சுட்டு இப்போ வந்து இதை இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. ஒரு 5-6 தட்டை தட்டின பிறகு நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு நம்ம இந்த தட்டுவடையெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை வேக வைக்கணும். அப்படி இல்லைனா உள்ளார வந்து வதவதானே இருக்கும், நல்லா மொறுமொறுப்பாக ஆகாது. அதனால சிம்மில் வச்சுட்டு இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நுரையெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா மொறுமொறுப்பான தட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு.